புல் ஸ்ட்ரீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதை பற்றி நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஈக்விட்டி சைட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா, ஈக்விட்டி சைட்டில் நம்ம ஸ்டாக்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏதாவது இது இது ரிலேட்டடாக கொடுக்கலாம், தகவல் கொடுக்கலாமா அப்படிங்கிறக்க ஒரு சின்ன முயற்சியை. நிஃப்டி ஃபிஃப்டி, அதாவது நிஃப்டியில் 50 ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸை பற்றி ஒரு தொடர் மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்காக எடுத்து பார்த்து வரலாங்கிறக்க ஒரு சின்ன ஒரு முயற்சி மாதிரி இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்க்கும்போது 50 ஸ்டாக்கில் அவங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அகரவரிசையில் கொடுத்துருப்பாங்க. அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஏசிசி தான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக இருக்குது. அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனிஸ், அந்த ஏசிசி தான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக். அந்த ஏசிசி ஸ்டாக்கை பற்றி பார்க்கும்போது அதோடைய கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் 1461 அப்படிங்கிற ரேட் தான் இப்போ ரீசெண்டாக ட்ரேட் ஆன ரேட்டு. இப்போ இதோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது. அந்த 10 ரூபாய் உள்ள ஸ்டாக் வந்து இத்தனை நெடுங்காலமாக அது ட்ரேட் ஆகி வளர்ந்து 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 1461 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிற்குது. இந்த ஸ்டாக்கோட 3 மாத டேட்டாவில் நம்ம எடுத்து பார்க்கும்போது 3 மாதம் அதிகபட்சம் எங்கே போயிருக்குது, குறைந்தபட்சம் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சமாக இது 1769 அப்படிங்கிற ரேட்டுக்கு போயிருக்குது, குறைந்தபட்சமாக 1320 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்குது. அப்போ இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டு இது 1769 அந்த பக்கத்தில் இருக்கா இல்லை 1320 பக்கத்தில் இருக்கான்னு பார்த்தா, இது கீழ் நோக்கி தான் இருக்குது. அப்படியே 1320 பக்கத்தில் இந்த ஸ்டாக் இருக்குது. இந்த ஏசிசியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்க்கும்போது இபிஎஸ் அண்ட் பிஇ ரேச்சோ இப்போவுமே நான் பார்ப்பேன். இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் 80 ரூபீஸ் அந்த பாயிண்ட், இபிஎஸ்ங்கிறது 80 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பிஇங்கிற ஒரு ரேஷியோ, அந்த பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஒரு 18 பாயிண்ட் கிட்டே இருக்கு. அப்போ அந்த இபிஎஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோட ஃபேஸ் வேல்யூட 10 மடங்கு 80 அப்படிங்கிற ரேட்டில் இருக்குது. பிஇ ரேஷியோ வந்து அஃப்கோர்ஸ் அது கம்மியான ரேட் தான், 18ங்கிறது கொஞ்சம் பெரிய ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. அதை விட நிறைய ரிஸ்க் உள்ள பி ரேஷ் அதிகமான ஸ்டாக்லாம் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 18 அப்படிங்கிறது ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் டேட்டா அதோடய என்ன சினாரியோ அதோடைய ஆரோஸ்கோப் என்னங்கிறப்ப நான் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ இந்த ஸ்டாக் ஏசிசியை பார்க்கும்போது இது வந்து டைரக்ட்லி கனெக்டட் வித் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், அந்த ரியல்டி அந்த செக்டரில் வந்துடுது. இப்போ ரியல்டி செக்டர் எப்போ வீக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் வீக்கு. ஆனால் பார்க்கும்போது இப்போ வந்து இந்த ரெயினி சீசனில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, பெரிய ரெயின் இல்லை, இருந்தாலுமே வந்து அதில் சின்ன சின்ன பாதிப்புகள் அதோடைய சேல்ஸில் இருக்கலாம். அப்போ அடுத்த குவார்ட்டரில் வந்து இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ உள்ள ரேட்டு வந்து கம்மியான ரேட்டு, இந்த 1461 அப்படிங்கிற ரேட் வந்து கம்மியான ரேட்டு தான். அப்போ சில பேர் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க இதில் வந்து என்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் இதை பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாலையும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தே வாங்க. இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்லேருந்து ஒரு ஸ்டாக்காக எடுத்துருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தே வர நீங்கள் என்னென்னதை பார்த்துக்கலாம். ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம தளத்தை பொறுத்த வரைக்கும், புல் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் ஈக்விட்டி சைடில் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 20 ரூபாய்க்குள்ள ஸ்டாக்கை வந்து எப்படி எடுத்து பணத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸும் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய தொடர், இதை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தேங்க்ஸ்.